ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவின் பொழுது ரெயின் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது வந்து கொட்டி தீர்த்து வந்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் நாளைக்கு ஆனது விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசானா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்து வச்சாங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்டேட்டில் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழையானது வந்து கொட்டி தீர்த்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும், அந்த சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் இருக்குது. எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள். ராணிப்பேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரமாக வந்து தொடர் மழையானது வந்து கொட்டி தீர்த்து வந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூர் மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கனமழையானது வந்து கொட்டி தீர்த்து வந்துருக்கு. வேலூர் மாவட்டம் சொல்லவே தேவையில்லை, மழையிலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி போனாங்க. ஆனால் அதேமாரி நாளைக்கு வந்து லீவ் ஆனது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து விடாமல் இருந்தார் அந்த மாவட்ட ஆட்சியர்கள், பட் நாளைக்கு கண்டிப்பாக வந்து லீவ் வரும். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வெயிட் பண்ணுங்கள், லீவ் ஆனது வரும். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுங்க.